ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எடுத்து தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத உங்களுக்கு தெளிவாக இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது தெரியல. எங்கள்கிட்ட அடிக்கடி வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் அந்த ஸ்பெஷல் பதிவு. இருந்தாலும் ஏற்கனவே இப்படி ஒரு பதிவு நான் போட்டிருக்கிறேன், இருந்தாலும் இப்போ புதுசாக தச்சு பழகக்கூடியவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அளவு எடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா அந்த ப்ளவுஸ் சரியில்லாத ப்ளவுஸை கொடுத்து அதே மாதிரி நீங்கள் அளவெடுத்து தைச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குறைகள் இதுலேயும் இருக்கும். அதனால் ஒன்று, அவங்க கரெக்டான ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட்டிங் போட்டு தைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது நல்லா அயன் பண்ணிக்கணும். அதாவது சிங்கிள் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுருக்க சுருக்கமாக இருக்கும். அதை கொஞ்சம் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், லைனிங் ப்ளவுஸ், ஒரு காட்டன் ப்ளவுஸ். இதை நான் அயன் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதில் நம்ம அளவு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கரெக்டான அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட்டோட அளவு தான் எடுக்கணும். செஸ்ட்டோட அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இதை நம்ம பார்த்துடலாம். கரெக்டாக இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் வச்சிங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதில் கரெக்டாக 19 இன்ச் இருக்குது, ரைட்டா? இந்த பேக்கில் வந்து 19 இன்ச் இருக்குது. அப்போது இந்த பேக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்கிறோம். அப்படிம்போது இந்த மெஷர்மெண்ட் வச்சே நம்ம அழகாக மார்க் பண்ண முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ரெண்டாக மடித்து தான் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க, ரெடி அளவு மார்க் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த 19 இன்ச்சை பாதியாக பிரித்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்போ பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கும்போது அந்த அளவு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். ஆனால் அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு இது எனக்கு கரெக்டாக இல்லை, இதில் உள்ள அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்டைலில் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பேக்கில் உள்ள அளவையும் எடுத்துக்கணும், ஃப்ரண்ட்டில் உள்ள அளவையும் நம்ம எடுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் வந்து 19 இன்ச் எடுத்துட்டோமா, இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டு சைடு ஜாயிண்ட்லேருந்து இந்த ஊக் பட்டி, ஐ கட்டுற பட்டி, அந்த இந்த சேர்க்கக்கூடாது, மாற்ற பட்டியை சேர்க்காமல் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த ஊக்பட்டி வந்து சேர்த்துக்கலாம், அதுலேருந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. ரெண்டு பக்கம் 9 தான் இருக்கும். அப்போ 9 18 இன்ச்சு, ரைட்டா? 18 ஃப்ரண்ட்டில், 18 இன்ச்சு பேக்கில் வந்து 19 இன்ச் இருக்குது, ரைட்டா? அப்போ டோட்டலாக சேர்த்துக்கோங்க, மொத்தம் 37 இன்ச்சு இருக்குது. அப்போ இவங்களோட செஸ்ட்டோட சுற்றளவு வந்து 37 இன்ச்சு. அப்படி தான் நீங்கள் கணக்கு பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட்டு, ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லேருந்து எவ்வளோ வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு இருக்குது. அப்போ இவங்களோட ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச்சு, ரைட்டா? செஸ்ட்டோட அளவு எடுத்துட்டோம், ப்ளவுஸோட ஹைட் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு, இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா இந்த ஐ கட்டுற பட்டி இருக்குல்ல, இதை சேர்க்காதீங்க. இதை சேர்க்காமல் இதிலிருந்து எத்தனை இன்ச் இருக்குங்கிறத நல்லா டைட்டாகவே எடுத்துக்கோங்க. 31 இன்ச்சு இருக்குது, அதாவது இடுப்போட அளவு வந்து 31 இன்ச்சு இருக்குது, ரைட்டா? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட அளவுக்கும் இடுப்போட அளவுக்கும் ஒரு 4 இன்ச்சு தான் மைனஸில் இருக்கும். நல்ல ஸ்ட்ரெச்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இப்போ இவங்களுக்கு 37 இன்ச்சு பாடி சுற்றளவு, இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 31 தான். அப்போ நல்லா ஸ்ட்ரெச்சர் அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இதே பாடி சுற்றளவுக்கு 37 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 32-33 கூட வரும். அது அவங்க உடம்பை பொறுத்து இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வயிறு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்போது இடுப்போட அளவு எடுத்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட லென்த்து, அந்த ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டான ஸ்லீவ் தான் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு தான் வச்சுருக்குறாங்க, 4 இன்ச்சு கூட இல்லை, கம்மி தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்லீவ் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ அளவு இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ 5 இருந்தால் 5 எடுத்துக்கோங்க, இல்லை 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அந்த கை உயரத்தை அளவு எடுத்துக்கோங்க, ரெடி அளவு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் சுற்றளவு, சுற்றளவு பார்த்திங்கன்னா இதில் 13 இன்ச்சு இருக்குது. ஏன்னா இது ஷார்ட்டான ஸ்லீவ் தானே, அதனால் 13 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு கை சுற்றளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நான் 13 இன்ச்சு இருக்குது, அதை நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கிராஸோட உயரம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. மெனக்கெட்டு அந்த கிராஸில் உயரம் எவ்வளோ வேணும்னா அளந்து பார்க்காதீங்க.
அளந்து பார்க்காம 13.5 இன்ச் வச்சாலே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த அளவை பார்த்து பார்த்து இந்த மாதிரி இப்படி உயரம் வச்சு பார்த்துட்டுலாம் கனெக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் அப்படி பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதில் உள்ள அளவு அப்படியே நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுங்க, இந்த பாயிண்ட் அப்படி தனியாக அப்படி எடுத்துக்கணும். மொத்தமாக இப்படி இழுத்துட்டு அழகக்கூடாது, இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு எத்தனை இன்ச் இருக்குங்கிறத பார்க்கணும். இதில் மேலே தையலுக்கு தனியாக சேர்த்துடணும். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா 10, 12, 13 இன்ச் இருக்குது. அப்போது இந்த உயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச் அவங்களுக்கு இருக்குது. அதை கணக்கு படி நம்ம வச்சுக்கலாம், அதாவது அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் 13.5 இன்ச் வச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பெல்ட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், ஏன்னா இவங்களே வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு கிராஸை கொஞ்சம் இறக்கி வைங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து 13 இன்ச் தான் இருக்குது. அப்போ நான் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிட்டேன்னா 13.5 இன்ச் வைக்கும்போது அவங்களுக்கு கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் எடுத்து இறக்கிட்டோம்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான், இந்த மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் எடுக்கணும். அது போக ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருந்தாலே போதும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டு நெக் வந்து 6 இன்ச் இருந்தால் போதும். அது போக இறக்கும் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ இறக்க வேணாலும் வச்சுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி பின்கழுத்து, பின்கழுத்து பார்த்திங்கன்னா அதுவும் அவங்களோட விருப்பம்தான், அவங்க எவ்வளோ இறக்க கேட்குறாங்களோ அந்தளவுக்கு நம்ம இறக்க வச்சுக்கலாம். அந்த இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இறக்கம் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக அந்த நெட்டு கிளாத் கொடுத்து சும்மா டிசைனுக்கு வச்சுருக்குறாங்க, ஆனால் 9 இன்ச் லோ நெக் போடுறவங்க தான். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அந்தளவுக்கு இறக்கம் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லூஸ் ஆகாமல் கரெக்டாக அப்படி வச்சுட்டு அவங்களோட கழுத்து எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் இதிலே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் நான் சொல்கிற அந்த 3.5 இன்ச் தான் இதில் வச்சுருக்காங்க. அந்த 3.5 இன்ச் சொல்லும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் 3.5 இன்ச் யாருமே வைக்க மாட்டாங்க. இந்த 37 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கெலாம் 2.5 தாண்ட மாட்டீங்க, ஆனால் இதில் 3.5 இன்ச் வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஷோல்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 இன்ச் தான். இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஷார்ட்டான ஸ்லீவ். அந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா க்ராஸில் போட்டிருக்கிறோம், கிராஸில் போட்டிருக்கு. அது ஒரு சும்மா ஒரு ஸ்டைலுக்காண்டி, அதாவது எந்த மாடலும் இல்லாமல் சிம்பிளாக தைக்கிறது. இந்த மாதிரி கூட நம்ம தைச்சிக்கலாம். இது மாதிரி பேக்கில் டாட் பிடிக்காமல் தைச்சிருக்கிறது தான் நல்லாயிருக்கு இல்லையா. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்ட்ரெச்சர் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எடுத்த மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான், இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்ட்டு எவ்வளோ இருக்கணும், இங்கே எவ்வளோ இருக்கணும், இங்கே எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அளந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த ஃப்ரண்ட்டு தைச்சதுக்கப்புறம் ஷோல்டரில் வச்சு பார்த்துட்டு இந்த ஷேப்லாம் எடுத்து விட்டு இங்கே வச்சதுக்கப்புறம் இந்த கேப்பில் உங்களுக்கு எவ்வளோ கேப்பு ஃபில் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. தையலுக்கும் சேர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். பெல்ட் இவ்வளோ தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே முடிவில் இருக்காதிங்க, நமக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பை ஃபில் பண்ணால் போதும். அதுதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. இந்த கிராஸோட உயரம் தான் நம்ம கரெக்டாக வைக்கணுமே தவிர பெல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவு எடுத்துருக்கேங்கிறது சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அந்த ஹாம்கோல் அளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து இதில் இப்படி அளக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரிலாம் அளக்க வேண்டாம். இந்த 13.5 இன்ச் இருக்கு இல்லையா, 13.5 இன்ச்லேருந்து தான் நம்ம அளவு எடுக்கிறோம். அதுலேருந்து நான் 8 இன்ச் வைப்பேன், 13.5லேருந்து 8 இன்ச் வைக்கிறேன் இல்லையா. அது அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாேருக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் அவங்க மெத்தடில் தைச்சிருக்கிறாங்க, நம்ம சொன்ன மெத்தடில் அந்த 13.5லேருந்து 8 இன்ச் கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான், இந்த ஒரு ப்ளவுஸில் அளவு எடுக்கணும்னா இவ்வளோ தான் அளவு. செஸ்டோட அளவு, இடுப்போட அளவு, ப்ளவுஸோட ஹைட்டு, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவோட சுற்றளவு, முன்கழுத்து, பின்கழுத்து, அவ்வளோதான் போதும். இது இருந்தாலே போதும், ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தைக்க முடியும். வேறு எந்த அளவும் நம்ம சிரமப்பட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் பிரகாரம் அந்த ப்ளவுஸும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால இதில் உள்ள மெஷர்மெண்ட்டை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் எடுத்து அதே மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள், நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறேன், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை. பாய்.